பொதுவாக ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அவங்களுடைய தொகுதி மக்களிடையே நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம். ஆனால் ஒருத்தர் நாடு முழுக்கவே ரோட்மேன் எனும் பட்ட பெயருடன் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர்னா அது நிதின் கட்கரி தான். நிதின் கட்கரி 2014 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் நாக்பூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு. அதன் விளைவாக அவர் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்காரு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக அவர் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு. அதன் பிறகு இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிட போறாரு. அவரை ஏன் ரோட்மேன் கூப்பிடுறாங்கன்னா, அவர் போட்டியிட்டு வென்ற அந்த நாக்பூர் தொகுதி மக்களுக்காக பல மேம்பாலங்களையும் பல சாலைகளையும் அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. உதாரணத்திற்கு ஆசியாவிலேயே மிக நீளமான டபுள் டக்கர் பாலத்தை நாக்பூரில் அமைச்சு கொடுத்தவர் தான் நிதின் கட்கரி. இவர் தெருவில் நடந்து போனார்னா தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவரை சாதாரணமாக தான் பார்ப்பாங்களாமா? ஏன்னா எப்பவுமே மக்களிடையே பழக கூடிய பழக்கம் கொண்டவர் தான் நிதின் கட்கரி. கடந்த 9 ஆண்டுகளாக இவர் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி இருந்ததோட நாடு முழுக்கவே பல சாலைகளை அமைத்து பல மேம்பாலங்களை போட்டு மிகப்பெரிய சாதனைகளை நிதின் கட்கரி பண்ணியிருக்காரு. அடுத்த முறை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுதுன்னா இவரே தான் திரும்பவும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க. நாக்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நிதின் கட்கரிக்கு மிகப்பெரிய செல்வாக்கானது இருக்குது. அது குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. என் மக்கள் என்னை பற்றி தெரிஞ்சவங்க, என் வீடு தான் இது. அதனால் நான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களே எனக்காக இறங்கி வேலை செய்வாங்க, ஸோ நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்காரு நிதின் கட்கரி. மக்களும் எங்களுக்கு இவர் நிறையா நன்மைகள் செஞ்சுருக்காரு, பல ஏழைகளை பணக்காரர்கள் ஆக்கியிருக்காரு, பல சாலைகளையும் மேம்பாலங்களையும் நாக்பூர் தொகுதியில் இவர் போட்டு கொடுத்துருக்காரு, இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரியை நாக்பூர் தொகுதி மக்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இதனால தான் இவருக்கு ரோட்மேன் எனப்படக்கூடிய செல்ல பெயரும் இருக்குது. சரி ஓகே மக்களே, இந்த மாதிரியான ஒரு எம்பி நம்ம தொகுதியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.